காலைல 6 மணிலேருந்து நைட்டு 12-10 மணிக்கு கடை அடைக்கும். ஆனால் எங்கள் ஏரியாவில் 12 மணிக்கு கூட வெளியே நிற்கும். இந்த ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜ் பின்னாடி மெஜுரா காலேஜ், எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் ஒயின் ஷாப்பும் இருக்குது. எங்கள் ஏரியாவில் தெருக்கு கோயில் போக முடியாது, ஸ்கூலு பிள்ளைய போகணும்னா போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வண்டி வரணும்னா போக முடியாது, எதுக்குமே போக முடியாது. ஏதாவது அட்ரஸ் சொல்லணும்னா ஜெயந்திபுரம் 1வது தெருவில் ஒயின் ஷாப்புக்கு வீட்டுக்கு எடுத்த வாங்க சொன்னால் டக்குன்னு வந்துடுவாங்க. நாங்களும் யார்கிட்ட சொல்லணுமோ அவ்வளோ சொல்லிட்டோம். கட்சியில் இருக்கவங்ககிட்ட சொன்னோம், கட்சியில் இல்லாதவங்ககிட்ட சொன்னோம், யாரும் எதுவுமே கேட்க மாட்டேன். மக்களுக்காண்டி எல்லோரும் உழைங்கடா, எவனுமே மக்களுக்கே உழைக்கவே மாட்டேன்றீங்களே. சம்பாதிக்க காசை ஓரளவு சேர்த்து வைங்க, ரொம்ப சேர்த்து வச்சிங்கன்னா கிறுக்கு பிடிச்சி லூஸ் மாதிரி அலையிடுவீங்கடா. நீங்கள் இன்ன வரைக்கும் கம்யூனிஸ்ட்காரங்க தான் வந்து எங்களுக்கு ஒயின் ஷாப்புக்கு அவ்வளோ தூரம் வந்து நின்று போராடி எல்லாத்தையும் எடுத்தாங்க வச்சாங்க. அதே மாதிரி சாக்கடை ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எங்கள் அக்காக்கெலாம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளட்டு வந்து டொனேட் பண்ணது கம்யூனிஸ்ட்காரங்க தான் வந்து டொனேட் பண்ணாங்க. ஒரு ஃபோன் போட்டால் உடனே வந்து எதுனாலும் சரி, பாதாள சாக்கடைனாலும் சரி, கரண்ட்டுனாலும் சரி, ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் வந்து எங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஓடி வந்து உதவுறது வந்து டைப்பில்காரவங்க தான், கம்யூனிஸ்ட் கட்சிவங்க தான். உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃபு மோக்கன்னு எங்கள் கூட வந்து போராடினாங்க. அப்படி கூட வரணும், அப்படி கூட வரணும், அப்படி கூட வரணும். சு வெங்கடேசன் நிற்கிறார், கண்டிப்பாக நாங்கள் அவருக்கே நல்லபடியாக ஓட்டு போட்டுரும். இனி அடுத்தடுத்து வரதில் இந்த கட்சியே நிலச்சி நிற்கும். அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம். வெங்கடேசன் தேடி வருகிறார், சங்கநாதம் முழங்கி வருகிறார். வெங்கடேசன் தேடி வருகிறார், சங்கநாதம் முழங்கி வருகிறார். தோழர் இங்கு மக்களிடம் வாக்கு கேட்டு வெங்கடேசன்.